ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, கடகடன்னு குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் கோவக்காயில் வந்து பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக காரக்குழம்பு ட்ரை பண்ண போகிறேன். பாதி யூஸ் பண்ண சுரக்காய் இருக்குது, நம்ம வந்து இதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா முத்திரும், அதனால் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு புலாவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவலை அவங்களுக்கு சைடிஷாக கொடுக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் ஒன்று லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லியும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது, சீக்கிரமாக செய்யணும். வாங்க, ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. கோவக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக போட்டுடணும். பக்காவாக பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன ரெடியாகிருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிப்போம். வாங்க, ஒரு அடுப்பில் வந்து சாதம் ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்குது. இப்போ ரெண்டு பேனில் வந்து ஒன்று வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம், ஒன்று கோவக்காய் வத்தக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தமல் சும்மா 4 நாள் போட்டால் போதும். சீரகம், வத்தக்குழம்புக்கு எக்ஸ்ட்ராவே சீரகம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் தக்காளி, கட் பண்ண கோவக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. எங்கள் பசங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரொம்ப பிடிக்கிறா. நேற்று சுரக்காய் கூட்டு கொடுத்ததுக்கு கார்த்தி எனக்கு வேணாம் அப்படின்னு தான், எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் நாளைக்கு வேணும் அப்படின்னா, சரிதான், அதனால தான் அவனுக்காக கொஞ்சமாக செய்கிறேன். கருவேப்பிலை ரெண்டுத்துலேயுமே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் முதல்லையே வந்து ஒன்றாவே சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு விடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி சேர்த்து கூட செய்யலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கணுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, இப்போ வந்து அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டால் போதும். இங்கே வந்து கோவக்காய் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நிறுது. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். எப்பயுமே வைக்கிற கத்திரிக்காய் குழம்பு மாதிரி தான், ஆனால் நம்ம வந்து கோவக்காயில் ட்ரை பண்ணுறோம். இதுவும் வந்து டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம், ஏன்னா லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்க்கணும், அதனால தான். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. சாதமும் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். பருப்பு வந்து 10 நிமிஷமாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டும் கட் பண்ணி போட்டுருவேன். கட் பண்ண வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறதுனால கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது. இதில் இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், அவ்வளோதான். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுருவோம். மிளகாத்தூளோட அந்த நெடி போன பிறகு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். சிம்பிளான பசங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து சிம்மில் இருக்கணுன்றதுனால சின்ன அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். நமக்கு வந்து சுரக்காய் பொரியல் வந்து ஹை ஃப்ளேமில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் சேர்ப்போம். சுரக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருவோம். அப்போ தான் அதுலேருந்து தண்ணி நிறைய வெளியே வரும். நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இருக்காது. நம்ம பொரியல் பண்ண போகிறோன்றதுனால தண்ணியை ஊற்றாமல் இதுலேருந்து வர தண்ணியை வந்து ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
மூடி வச்சிட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சிருவோம். பருப்பு வந்து 3 விசில் விட்டுட்டோம். ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த கடாயில வந்து சுரக்கா பொரியலுக்கு வந்து லாஸ்டா ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்க போறோம். அத தான் நான் வந்து இப்ப प्रिபெயர் பண்ண போறேன். pan காஞ்சதும் 2 ஸ்பூன் கடலை பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை 2 ஸ்பூன் தனியா கொஞ்சமா சீரகம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இத ஒரு ப்ளேட்ல மாத்திட்டு ஆற விட்டுட்ட பிறகு மிக்ஸில போட்டு நல்ல பவுடரா அரைச்சிக்கணும். கோவக்காய் நல்லா வெந்துட்டு எண்ணெய்ல நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துப்போம். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் 5 நிமிஷம் வந்து சிம்லயே கொதிக்க விடணும். அப்பதான் அந்த பச்சை புளி வாசனை போகும். அடுத்து சுரக்கா பொரியல் என்னாச்சுன்னு பாப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை சேர்த்துருவோம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துப்போம். இது கூட லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் சுரக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இந்த சுரக்காய் வந்து சாப்பிட்டோன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக சுரக்காய் வாங்கி இந்த மாதிரி பொரியல் கூட்டு எல்லாம் செஞ்சு பாருங்கள். புளிப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த குக்கரில் தான் நான் தேங்காய் பால் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதை செய்துட்ருக்கேன். கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இது எல்லாருமே வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர், தேவையான அளவு சால்ட்டு. இது கூடவே ரைஸ் சேர்த்துருவேன். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். சால்ட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுடுறேன். அர்ஜென்ட்டில் செய்கிறதுனால அரிசி தண்ணி எல்லாமே வந்து ஒன்றா போட்டேன். இது வந்து நார்மல் வீட்டு அரிசியில் செய்கிறதுனால நான் வந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் கோவக்காய் வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும், வாங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ராகி சேமியா எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ்ஷு. ராகி மாவுன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம அவிச்சு எடுத்துடணும். இப்போ மீதி இருக்க இந்த ரெண்டு பிளேட்லேயும் வந்து அப்படியே இட்லி ஊற்றிக்கிறேன். 2-in-1 வேலையாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அவ்வளோதான், இட்லி பிளேட் இதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தோன்னா இட்லியும் ரெடி ஆகிடும், சேமியாவும் ரெடி ஆகிடும். இப்போ இட்லிக்கு வந்து சாம்பார் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வச்சிட்டோம். அதை இன்னும் கடைஞ்சி தாளிக்கல, தாளிச்சிடுவோம். விசில் வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பருப்பும் கடைஞ்சிட்டேன், அப்படியே தாளிச்சிருவோம். சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம். இந்த சாம்பாருக்கு சோம்பு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலேருந்து இறக்கிடணும். கொதிக்கலாம் விடக்கூடாது. இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. டிஃபனுக்கு வந்து தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு இந்த மாதிரி சாம்பார் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இதே தான் நானும் என் பசங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளோட தேங்காய் பால் புலாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஓபன் பண்ணி பாப்போம். சூப்பர். இது வந்து பிளேட்ல மாத்தி ஆற வைப்போம். ஸ்நாக்ஸுக்காக சேமியாவை வந்து 10 நிமிஷம் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாப்போம். சூப்பராக வந்துருக்கு. இட்லியும் ரெடி. இப்போ வந்து இந்த சேமியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தேங்காவும் நாட்டு சக்கரையும் போட போகிறோம். தேங்காய் துருவல். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை இந்த மாதிரி நசுக்கி சேர்க்குறேன். சும்மா 1 பிஞ்சு மட்டும் சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ராகி சேமியா புட்டு தயார். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப பிடிச்ச ராகி சேமியா புட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வருதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.